நண்பர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக மனித நாகரிகத்தை மறந்து சூனா பண சுப்பிரமணிய சுவாமி அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இவரது பேச்சுகளும் நடவடிக்கைகளும் தமிழர்களை கொதிப்படைய செய்யும் விதமாகவே இருக்கிறது. உதாரணமாக, ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழகமே ஆர்ப்பரித்த நிலையில் திடீரென தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழர்கள் பொறுக்கிகள் என்று பதிவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பின. பலரும் அவரை ட்விட்டர் பக்கத்தில் போட்டு வறுத்தெடுத்தனர். இருந்தும் அவர் அடங்கவில்லை. தமிழ்நாட்டில் அசாதாரண சூழ்நிலை அரசியலில் ஏற்பட்டிருந்த நிலையில் சசிகலா ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார். பின் காலதாமதம் செய்வதாக ஆளுநரையே விமர்சித்தார். மேலும் அவர் மீது வழக்கு தொடுக்கப் போவதாகவும் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசும் இவர் நேற்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் கமலஹாசனை முதுகெலும்பில்லாத கோழை என்று பதிவிட்டிருக்கிறார். நடிகர் கமல்ஹாசன் தமிழர்களை பொறுக்கிகள் என்று சுப்பிரமணிய சுவாமி கூறியதை மிகவும் கடுமையாக கண்டித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.